தொகுதி பங்கீட்டில் பாஜகவுடைய வேகத்தை நம்மால் பார்க்க முடியுது. நேற்று வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டை பாஜக தீவிரப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். முதலாவதாக பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது ஒதுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு உத்தேசப்பட்டியலை நியூஸ் எயிட்டி தமிழ்நாடு சற்று நேரத்திற்கு முன்னதாக ஒரு ஒளிபரப்பு பண்ணும். இதில் பெரும்பாலும் வட மாவட்டங்களையும் திமுகவை நேரடியாக களம் காணக்கூடிய வகையில் தான் அந்த தொகுதிகள் அப்படின்றது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாக புரிந்து கொள்ள முடியுது. முதல் முறையாக பாமக கிட்டத்தட்ட 10 தொகுதிகளை போட்டிருக்காங்க. கடந்த காலங்களில் 7 தொகுதிகள் வரைக்கும் அவங்க போட்டிட்டாலும் கூட இந்த முறை பாஜகவில் 10 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்ததாக பாஜக கூட்டணியில் டிடி விதநகரனுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இரு நிறைய கட்சிகள் இருக்காங்க அப்படின்னா 2 ஒரு தொகுதி கொடுத்தா கூட போதும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவங்க 2 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய பலம் என்ன அப்படின்றது நான் அறிஞ்சுதான் அந்த தொகுதியை கேட்டேன் அப்படின்றது அவருடைய வேர்ஷனாக இருக்குது. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த கூட்டணியில் முதல்ல தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் நிறைய கடைசி நேரத்தில் நிறைய எழுந்த குழப்பத்தின் காரணமாக அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் போயிருக்காரு. அதே மாதிரி அதிமுக பாஜகவுடைய அலையன்ஸை மீண்டும் புதுப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டார். அவரும் இந்த அலையன்ஸ் ஃபார்மேஷனில் இனிஷியலாகவே தன்னுடைய ஸ்டேட்டஸ் எங்கே அப்படின்றத டிக்ளேர் பண்ணார். ஆனால் அவரும் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் போயிருக்காரு. இந்த ரெண்டு பேர் இன்னும் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இருக்காங்க. தேவநாதன் யாதவுக்கான ஒரு கட்சி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஐஜேகே கட்சிக்கு ஒரு தொகுதி அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சிறிய கட்சிகளை தாண்டி பாமக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான அந்த வட்டார அளவில் வலுவான ஒரு கட்சியை பாஜக கூட்டணி இடம்பெற்றிருப்பதன் காரணமாக இந்த தொகுதி கணிசமான ஒரு வாக்கு வங்கியை பெறும் அப்படின்றது தான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. பட் இந்த ஸ்டேட்டஸ்கோ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது.